நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்கச்சக்கமான டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ்டான மூவிஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் பயங்கர ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில கோலிவுட் இண்டஸ்ட்ரியில அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் இயக்குனர் ரவிக்குமார் கூட ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு சயின்டிஸ்டா நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு சயின்ஸ் பிக்ஷனல் மூவி அப்படிங்கிற அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. 24AM ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான கதாபாத்திரத்துல கருணாகரன் நடிக்கிறாரு. அண்ட் ஒரு காமிக்கல் ரிலீஃப்காக இந்த படத்துல யோகி பாபு நடிக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் யோகி பாபு காம்பினேஷன் நம்ம மான் கராத்தே, ரெமோல் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த படத்துல அதே மாதிரி ஹிட்டா வருமா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மே மாதம் ஆரம்பிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸுக்கு பிளான் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீமராஜா ரிலீஸ் ஆகுதா இல்ல இந்த அன்டைட்டில் மூவி ரிலீஸ் ஆகுதா, இதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஹேஷ்டாக் துருவ நட்சத்திரம். நம்ம கௌதம் மேனனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் துருவ நட்சத்திரம். இந்த படத்துல விக்ரம் நடிக்கிறாரு. விக்ரம்க்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராஜேஷ், ரீத்து வர்மா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்திபன், சிம்ரன், ராதிகா சரத்குமார், திவ்யதர்ஷினி இந்த மாதிரி பல பேர் முக்கியமான வேடங்கள்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த படத்தோட வில்லன் யாரு அப்படிங்கறதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்றது ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தோட வில்லன் பத்தி ஆல்ரெடி நிறைய டாக்ஸ் வந்திருந்தது. ரொம்ப நாள் இதை ரிவீல் பண்ணாமயே வச்சிருந்தாங்க. இப்போ வில்லன் யாருன்னு தெரிய வந்திருக்கு. திமிர் படத்துல ஸ்ரேயா ரெட்டிக்கு கையாலா விநாயகர் நடிச்சிருப்பாரு, அவருதான் துருவ நட்சத்திரம் படத்தோட வில்லன் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி விநாயகன் மலையாளம்ல களி, கமட்டி பாடம் இப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. வில்லன் ரோல் அவருக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகும். தமிழ்ல கூட மரியான் படத்திலயும் வில்லன் ரோல் பிளே பண்ணது விநாயகன் தான். சோ துருவ நட்சத்திரம்ல நம்ம விக்ரம் காப்போசிட்டா விநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அனல் பறக்கிற மாதிரி ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குமா, இதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்குறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், துருவ நட்சத்திரம் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பல்கேரியா, துருக்கி, அபுதாபி, இஸ்தான்புல், ஜார்ஜியா இந்த மாதிரி பல இடங்கள்ல பிளான் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது வெளிநாட்டுல ஷூட்டிங் நடக்க போகுதா, இல்ல இதோட முடிச்சுக்க போறாங்களா, இல்ல இந்தியால ஏதாவது ஸ்பெஷல் பிளேசஸ்ல ஷூட்டிங் நடக்க போகுதா, இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். ஹேஷ்டாக் TFPC ஸ்ட்ரைக். ஒரு வழியா ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சு. இனிமே என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறது அங்க ஹாட் டாபிக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சார் சர்டிபிகேட் லிஸ்ட் படி பாக்குறப்போ விஸ்வரூபம் 2 ஃபர்ஸ்ட் சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் காலா படம் ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ லிஸ்ட் பிரகாரம் விஸ்வரூபம் 2 படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணுமா அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் காலா படத்தோட ரிலீஸ் April 27 பிளான் பண்ணி வச்சிருந்தோம், கண்டிப்பா அந்த தேதியில நடக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இதனால காலா படம் April 27 ரிலீஸ் ஆக போகுதா, இல்ல நிஜமாவே ஜூன் மாசம் தான் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்களா இப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா விஸ்வரூபம் 2 படம் மே எண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற புது அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. சோ விஸ்வரூபம் 2 படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் ரெடி ஆயிருச்சா, எப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம், இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். காஜல் அகர்வால். பாலிவுட்ல சூப்பர் ஹிட் ஆன படம் குவீன் படத்தோட தமிழ் ரீமேக் பாரிஸ் பாரிஸ்ல காஜல் அகர்வால் தான் லீட் ரோல் பிளே பண்றாங்க. ஆன் தி அதர் சைட் தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிப்புல NTR அவர்களோட வாழ்க்கை வரலாறு படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஜெயலலிதா அம்மா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் இருக்கான். அதனால ஜெயலலிதா அம்மா ரோல்ல காஜல் அகர்வால் தான் நடிக்க போறாங்க இப்படின்னு பல பேர் காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி காஜல் அகர்வால் கிட்ட கேட்ட போது இது ஒரு ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மாவோட ரோல நடிக்கிறதுக்கு எந்த நடிகைக்கு தான் விருப்பம் இருக்காது, இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் ரோல நடிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஆனா மூவி டீம்ல இருந்து யாருமே என்ன அப்ரோச் பண்ணல. சோ ஆப்வியஸ்லி இது ஒரு ரூமர் அண்ட் காசிப்ஸ் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். நம்ம சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதாங்க நம்ம சினிமா அப்டேட்ஸ்க்கே ஒரு பெரிய சோர்ஸா விளங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டைரக்டர்ஸ் தரப்புல இருந்து, ப்ரொடியூசர்ஸ் தரப்புல இருந்து ஏதாவது ஒன்று சினிமா பத்தின இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல என்னென்னலாம் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில ஹீரோயின்ஸ் எல்லாம் எதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஹேஷ்டாக் ஆக்ட்ரஸ் அட்ராசிட்டிஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக்
டேக் சீனு ராமசாமி. லேட்டஸ்டா சீனு ராமசாமி ட்வீட் பண்ணியிருந்தாரு, அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல சமுத்திரக்கனி தான் நடிக்க போறாரு அப்படின்னு. இது சமுத்திரக்கனியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஹாப்பி டு ஒர்க் வித் சீனு ராமசாமி அப்படின்னு. ஆனா திடீர்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு, நீங்க மாமனிதன் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதா இருந்ததே, இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் ஹீரோ அப்படிங்கிற நியூஸ் கூட வந்ததே, என்னாச்சு அந்த படத்தை டிராப் பண்ணிட்டீங்களா, அந்த படம் ஃபிளாப் ஆகும்னு நீங்களே நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்க, அதிர்ந்து போன நம்ம சீனு ராமசாமி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதியோட மாமனிதன் படத்தை இயக்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சமுத்திரக்கனி ப்ராஜெக்டே ஆரம்பிக்க போறேன், பிரசன்ட்லி கண்ணை கலைமானையோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, கண்ணை கலைமானையோட ரிலீஸுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி நடிக்கும் மாமனிதன் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி விஜய் சேதுபதி சீனு ராமசாமி காம்பினேஷனை 3 தடவை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்திருக்கோம், இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட ஏர்லியர் ப்ராஜெக்டான தர்மதுரை சூப்பர் ஹிட் ஆச்சு, அதனால மக்கள் மத்தியில மாமனிதன் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. பிரசன்ட்லி சமுத்திரக்கனியும் கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு, நாடுகள் 2 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாம சமுத்திரக்கனி எப்போ ஃப்ரீ ஆவாரோ அப்போதான் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் ரெடி ஆறதுக்கு எப்படியும் 1 இயர் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் இப்பவே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் இப்பத்துல இருந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். ஹேஷ்டாக் தமன்னா. தெலுங்குல சுரேந்திர ரெட்டி இயக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான மூவி ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைட்டில் தான் சைரா நரசிம்ம ரெட்டி. இந்த படத்துல சிரஞ்சீவி சுதந்திர போராட்ட வீரரா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹியூஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அமிதாப் பச்சன், சுதீப், விஜய் சேதுபதி, நயன்தாரா இந்த மாதிரி பல பேர் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நடிகையும் இப்ப ஓபன் பண்ணப்பட்டிருக்காங்க. தமன்னா ஒரு புரட்சிகரமான ரோல்ல இந்த படத்துல நடிக்கிறாங்க. இதை பத்தி தமன்னா கிட்ட கேட்ட போது ரொம்பவே எக்ஸைட்டடா பேசியிருக்காங்க. சைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி இந்த மாதிரி என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. இவங்க கூட இணைந்து நடிக்கிறது நான் ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன். இது வரைக்கும் இவங்களை ஸ்கிரீன்ல பார்த்து தான் ரசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப மூவில நானும் ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி மூவி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ஸோ தமன்னாவோட ரோல் இதுல எப்படி இருக்கும், பாகுபலியில ரொம்ப தைரியமா புரட்சிகரமான ரோல் நடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்குமா இல்ல வேற ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருக்குமா, இதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பாலா அவர்களோட இயக்கத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் நாச்சியார். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், ஜோதிகா, இவானா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணது இளையராஜா அவர்கள். பாலா அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வர்மா, இது அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக். விக்ரமோட பையன் த்ருவ் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்றவங்களை நினைச்சாலே இன்னுமே எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரிக்காக கிட்டத்தட்ட 3 டைரக்டர்ஸ் ஒன்னா ஒர்க் பண்ற. இந்த படத்துக்கு இயக்குனர் ராஜமுருகன் வசனம் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட திரைக்கதைக்காக நலன் குமாரசாமி, தியாகராஜன் குமார ராஜா மற்றும் சீனிவாசன் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாலா அவர்கள் தயாரிச்சிட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸ்லி இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர் டேலண்டடா இருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி மாதிரியே தமிழ்லயும் வர்மா படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு இப்பவே நம்ப ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டாக் சண்முக பாண்டியன். நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன். ரீசெண்டா நம்ம விஜயகாந்த் சினிமால 40 இயர்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. இதுக்காகவே தன்னோட கட்சி சார்பா பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழால முன்னணி நட்சத்திரங்கள், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி பல பேர் கலந்துகிட்டாங்க. ஆனா விஜயகாந்தோட மகன் லண்டன்ல இருந்ததுனால அவரால் கலந்துக்க முடியல. ஆனா லண்டன்ல இருந்தபடியே வீடியோ கால் மூலமா தன்னுடைய அப்பாக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸும் கொடுத்திருக்காரு. தன்னுடைய அப்பாவோட கண்களை அப்படியே கையில டாட்டூ அடிச்சிருக்காரு. இந்த டாட்டூ பாக்குறதுக்கு ரொம்பவே தத்ரூபமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சண்முக பாண்டியன் கிட்ட தன்னுடைய அப்பாவோட 40 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஜேர்னி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அப்பாக்கு ஒரு ஹியூஜ் கங்கராச்சுலேஷன்ஸ், கிட்டத்தட்ட 150க்கும் மேல படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் 40 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஜேர்னி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக அவரோட கண்களை நான் என்னோட கையில டாட்டூ பண்ணிருக்கேன். ஒன்ஸ் அகேன் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. சோ எங்க சார்பா விஜயகாந்த் அவர்களுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் 40 இயர்ஸ் ஆஃப் சினிமா லைஃப். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். இவ்வளோ நேரம் தமிழ் சினிமா செய்திகள் எல்லாம் பார்த்தோம், இப்போ அடுத்து அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸ் எல்லாம் லைனா பார்க்க போறோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்ல இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் தமிழ்ல ஒரு படமாவது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. என் தமிழ்ல நடிக்கிறதே வந்து ஒரு ஹை ரேஞ்ச் தான். ஏன்னா அது மட்டும் இல்லாம ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் தமிழ்ல ஆரம்பிச்சு போனவங்க தான். சோ அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸ்ல அடுத்து என்னென்ன படங்கள் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு, என்னென்ன படங்கள் எல்லாம் ரிலீஸுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள்
ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேஷ்டாக் NTR 28. ஜூனியர் NTRோட அடுத்த படத்தோட டென்டேட்டிவ் டைட்டில் NTR 28. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்ல நடக்க போறதா செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டைரக்ட் பண்றது த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ். இந்த படம் வந்து ஒரு ஃபேக்ஷனல் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இதுல ஒரு எமோஷன், டிராமா, ரொமான்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கும். இப்போதைக்கு படத்தோட காஸ்டிங் டீம் மட்டும் டிசைட் ஆயிருக்கு அப்படின்னு மூவி தரப்புல இருந்து நியூஸ் வந்திருக்கு. படத்தோட மியூசிக் இஸ் பை தமன். படத்துல பூஜா ஹெக்டே, ஜெகபதி பாபு இவங்க எல்லாம் ப்ராமினன்ட் ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக ஜூனியர் NTR வேற லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஜூனியர் NTR 20 கிலோ 3 மாசத்துல குறைச்சிருக்காரு. ஒரு 6-pack அப்பியரன்ஸையும் கொண்டு வர போறாரு. சோ இவரோட போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி இவரோட நியூ லுக் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவரோட லுக்ஸ் இருக்கும் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நாட்கள் ஆரம்பிக்க போகுது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. சோ லெட்ஸ் வெயிட் ஃபார் NTR 28. ஹேஷ்டாக் வருந்தவன். பாலிவுட்ல யங் ஹீரோஸ் லிஸ்ட்ல வருந்தவனுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்கு. எல்லா ஹீரோஸ் மாதிரியும் இவரும் தமிழ் தெலுங்குல ஏதாவது ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அண்ட் எல்லா ஹீரோஸ் மாதிரியும் சங்கர் டைரக்ஷன்ல, மணிரத்னம் டைரக்ஷன்ல, ராஜமௌலி டைரக்ஷன்ல படம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போதைக்கு நிறைய பாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் தமிழ்ல வில்லன் ரோல்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. சோ நீங்களும் வில்லன் ரோல்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு ஒரு படமாவது ஹீரோவா நடிச்சிடுறேனே, அதுக்கப்புறம் வில்லன் ரோல நடிக்க நான் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வருந்தவன் கூடிய சீக்கிரம் தமிழ் படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனிவேஸ், லெட்ஸ் சீ இஃப் எனி சச் நியூஸ் கம்ஸ் அப். ஹேஷ்டாக் தீபிகா படுகோன். பாலிவுட்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல தீபிகாக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. இப்போ வரைக்கும் பாலிவுட் குவீன் அப்படின்னா தீபிகான்னு கூட சொல்லலாம். அனுஷ்கா சர்மா, பிரியங்கா சோப்ரா இவங்க எல்லாருமே ப்ரொடியூசர்ஸா மாறிட்டாங்க. அதே மாதிரி தீபிகா படுகோனும் ப்ரொடியூசரா ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ட்ரீம். இது அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா வர ரிப்போர்ட்ஸ் என்னன்னா, தீபிகா இஸ் ஃபோக்கசிங் ஆன் செட்டிங் அப் ஹர் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது தான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் தீபிகா படுகோன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களோட படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் வேற யாராவது நடித்த இன்ட்ரெஸ்டிங்கான படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தீபிகா சொன்னாதான் தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன்.